பாஜகனுடைய மாநில துணை துணைத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த அருமையான விழாவினை தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு அண்ணன் சண்முக சுந்தரம் விவசாய அணியின் மாவட்ட தலைவர், நம்முடைய மாவட்ட பார்வையாளர் பாயிண்ட் மணி அண்ணன் அவர்கள், நம்முடைய திறமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் ஈரோடு தெற்கு மாவட்டம் சிவசுப்பிரமணியம் அண்ணன் அவர்கள், நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் அவர்கள், காந்தி அவர்கள் மாநில திட்டக்குழு உறுப்பினர் ஜே சி கிருஷ்ணகுமார் அண்ணன் அவர்கள், மகேஸ்வரன் அவர்கள், ரெண்டு பேர்த்த பேரை நான் லாஸ்டா கொண்டு வர்றேங்க. காரணம் என்னன்னா, ரெண்டு பேருக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். நம்மளுடைய மாநில விவசாய அணைத் தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள், நம்மளுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள். காரணம் என்னன்னாங்க, முதல் முறையாக எதிர்கட்சிகள் எல்லாம் லாஸ்ட் ஒரு 20 நாளா ஒரு மாசமாவே இந்த விவசாய சட்டம் விவசாய சட்டம்னு எல்லா இடத்துலயும் வந்து கூச்சல் போட்டுட்ருக்காங்க. பட் நல்ல ஒரு விவசாயி கூட தமிழ்நாட்டில் வந்து ரோட்டுக்கு வரல. காரணம் என்னன்னா, அந்த இரண்டு மனிதர்கள், இவர் வந்து நம்மளுடைய மாநிலம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கலந்தாய்வு கூட்டங்கள், வேறு வேறு கட்சி சார்ந்த சிந்தனையாளர்கள் கூட கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாரு. ஜூமில் இந்த மாதிரி ஃபீல்டு ஆக்டிவிட்டியில் இந்த மாதிரி எல்லா மண்டபத்தில் இவர்கள் இருவருமே மிக திறமையாக நம்முடைய விவசாய சட்டத்தை வந்து சாதாரண ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அண்ணன் நாராயண திருப்பதி அவர்களுடைய உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. ஒரு டிவி டிபேட்டில் நீங்கள் ஒரு நாள் போய் பேசுனீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி ஓடிப்போயிடும், அவ்வளோ எனர்ஜி போயிடும். டெய்லி மினிமம் ஒரு 2-3 டிபேட்டில் எல்லா இடத்துலையும் உட்கார்ந்து, உங்களுக்கு தெரியும், ஒரு பாஜக வந்து டிவி டிபேட் போகும்போது நம்ம அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் ஒருவராக இருக்கும்போது ஆப்போசிட்ல 5 பேர் வேற வேற பேர்ல வருவாங்க. சமூக சிந்தனையாளர், சமூக ஆர்வலர், இந்த கட்சி அந்த கட்சின்னு 5 பேர்த்தையும் சமாளிச்சு நம்ம கட்சியோட கொள்கையை வந்து டிவி மூலம் மிக திறம்படமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தவங்க. இதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நீங்க ஒரு கறவை பசுமாட்டை கொண்டு வந்து ஸ்டேஜ் மேல விட்டுறணும், ரெண்டு தலைவர்கள் இந்த ஸ்டேஜ் கூப்பிடணும். நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்களை கூப்பிடணும், நம்முடைய அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை கூப்பிடணும். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், இந்த மாட்டுக்கு பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்கணும். ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி வந்து பதநீரை குடிச்சிட்டு சர்க்கரை யாரை போட்டதுன்னு கேட்டவங்க அவங்க, அவர் என்ன சொல்லுவார்னா, பால் நிச்சயமாக மாட்டின் கொம்பில் இருந்து தான் வரும் அப்படிங்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பாலுங்கிறது பாக்கெட் பால், ஆவின்ல இருந்து வருது, மாட்டில இருந்து வராது அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு விவசாயத்தை பற்றிய புரிதல் அவ்வளவுதான், விவசாயம்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு விவசாயத்தை பத்தி ஒரு பெரிய அக்கறை கிடையாது, விவசாயம் செய்வர்கள் கிடையாது, விவசாயிகளை ஊக்குவிப்பவர்கள் கிடையாது. இதுக்கு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, டெல்லியில இந்தியா கேட்ல ஒரு பழைய டிராக்டர், அந்த டிராக்டர் நீங்க பார்த்துருக்கலாம், அது ஏதோ பழைய இரும்பு கடையில போட்ட ஒரு டிராக்டர் லாரியில ஏற்றிட்டு வந்து இந்தியா கேட்ல கீழே தள்ளிட்டு அது மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டாங்க. எரிச்சிட்டு காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓ இந்தியால விவசாயிகள் பாருங்க எவ்வளவு கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க, டிராக்டரை எரிக்கிறாங்க. அதற்காக காங்கிரஸ் வந்து எல்லா ஸ்டேட்லயுமே டிராக்டர் எடுத்துட்டு போய் ஊர்வலம் போறாங்க. அதில் முதல் ஊர்வலம் போல ராகுல் காந்தி என்ன பண்றாங்கன்னா, டிராக்டர் மேல சோஃபாவை ஃபிட் பண்ணி சோஃபா மேல உட்கார்ந்துக்கிட்டு ஊர்வலம். பட் நம்மளுடைய பாஜக எப்படின்னா, ஒரு டிராக்டரை கொண்டு வந்து நம்முடைய அண்ணன் நாகராஜன் அவர்கள் அதுக்கு பூஜை பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நாம ஆரம்பிக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்மளே பொறுத்த வரைக்கும் டிராக்டர் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு பொருள் கிடையாது, அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. இந்த மாநாட்டுக்கு நாங்கள் 4-5 பேர் எல்லாருமே பாயிண்ட் பண்ணி என்ன, நாங்கள் 5-6 பேர் எப்படி வந்தோம்னா, நம்மளுடைய உழவர்கள் பெரிதும் மதிக்கின்ற நம்மளுடைய கால மாட்டை வச்சு பூட்டி நாங்கள் அதில் தான் வந்தோம். ஏன்னா விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு, ஏதோ வந்தோம் தேம்போக்கா பேசணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நான் இன்டென்ஷனாக வந்து கொஞ்சம் அரசியலாக அதை கொண்டு போயிட்டேன். ஏன்னா நாராயண திருப்பதி அவர்கள் அண்ணன் வந்து உங்களுடைய கேள்விக்கு பதில் சொன்னாங்க, நம்மளுடைய மூன்று நண்பர்கள் எவ்வளோ அற்புதம், எவ்வளோ அற்புதங்க, மூணு பேர் எப்படி பேசுகிறாங்க, ஏதோ ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு விவசாய அமைச்சர் பேசுகிற மாதிரி ஆதாரத்தோட
ஆணித்தரப்பாக என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறம் அந்த டாபிக் எல்லாம் போனா சரியா இருக்காது. இப்ப நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்ற முக்கியமான குற்றச்சாட்டு வந்து கார்பரேட் ஃபார்மிங் அப்படிங்கிறாங்க. இந்த ஊர்ல சக்தி மசாலா, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுகுணா பவுல்ட்ரி, தமிழ்நாட்டில் எல்லா முக்கியமான நிறுவனங்களும் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. நீங்கள்லாம் தலைக்கு போடுற எண்ணெய் வந்து பேராஷூட் ஆயில் வாங்குறீங்க, பேராஷூட் ஆயில். அதை வந்து மேரிகோ அப்படிங்கிற நிறுவனம் தான் அதை தயாரிக்கணும். அவங்களுடைய டிவி ஆடை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சுத்தமான சுகாதாரமான முறையில் நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து அந்த தேங்காவை வச்சு செஞ்ச எண்ணெய் தான் பேராஷூட்டுன்னு ஆடு வரும். ஏன்னா பீகார், எம்பி, ஒரு மூணு நாலு ஸ்டேட்ல விவசாயிகள் வந்து நேரடியாக பிரைவேட் கம்பெனிக்கு வித்துக்கிறாங்க, மண்டி கிடையாது, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சக்தி மசாலா எதற்காக இவங்களுடைய மசாலா வந்து அமெரிக்கால, யூகேல, ஜப்பான்ல, ஜெர்மனியில எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போனாங்கன்னா பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கி கிஃப்ட் கொடுப்போம். சக்தி மசாலா மீன் பவுடர் வாங்குங்க, சக்தி மசாலா இந்த பவுடர் வாங்குங்க, அந்த பவுடர் வாங்குங்க. காரணம் என்னன்னா, நேரடியாக சுத்தமான மஞ்சள் கிடைக்கக்கூடிய ஒரே பகுதி நம்மளுடைய ஈரோட்டு பகுதி. அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நேரடியாக கொள்முதல் பண்றதுக்கு பிரச்சனை இருக்கிறதாக எதோ பண்ணி அவங்க உங்கள்கிட்ட இருந்து இன்டைரக்டானாச்சு கொள்முதல் பண்ணி விற்கிறாங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து ஊக்குவிக்கணும். அது கான்ட்ராக்ட் ஃபார்ம் இல்லைங்களா? இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல என்ன தப்பு எனக்கு தெரியலீங்களே. சுகுணா சிக்கன் யாருக்காச்சும் போய் ஏமாத்திருக்காங்களா? 70% நீங்க சாப்பிட்ற சிக்கன் நீங்க கோழியின் ஒரு கடையில் வாங்கினீங்கன்னா அது 70 விழுக்காடு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல வாங்கப்பட்ட கோழிகள். யார் ஏமாத்தினாங்க தமிழ்நாட்டில்? யார் யாரு போய் ஏமாத்தினாங்க? சக்தி மசாலா நேரடியாக வந்து வர அவங்க ஒரு கெட்ட பேர் இருக்குதுங்களா? மேரிகோ வந்து பீகாரில், எம்பியில், வேற ஒரு இடத்துல போய் நல்ல ஒரு அற்புதமான பருப்பு, தேங்காய் பருப்பை வாங்கி உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கொடுக்குறாங்க. அதில் என்ன தப்பு தெரியுதுங்க? பட் இவர்கள் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் 2G ஊழல் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் கம்பெனியும் 2G ஊழல் பண்ணுவாங்க. ஒரு பெரிய மீடியா நிறுவனத்தை வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் திமுக காரன் என்ன சொல்லணும், திமுகவில் அடிப்படையாக நீ மெம்பராக இருக்கணும்னா நீ எந்த ஒரு கம்பெனியுமே நடத்தக்கூடாது, எந்த ஒரு கம்பெனியிலையும் வேலை செய்யக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்லணும். அப்படி இருக்கும்போது எப்படி விவசாயிகளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நீ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நீ ஏன் வந்து அவங்களை குழப்பறீங்க? நம்ம நாராயணன் சொன்ன மாதிரி தெளிவாக அதுக்குன்னே ஒரு சட்டம், கான்ட்ராக்ட் எப்படி போடணும். பஞ்சாப்காரன் உங்கள்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் போட்டால் கான்ட்ராக்ட் மொழி தமிழில் தாங்க இருக்கும். பஞ்சாப்காரன் தமிழில் தான் கான்ட்ராக்ட் மொழி உங்களுக்கு கொடுக்கணும். கான்ட்ராக்டில் தப்பு நடந்தால் கூட உங்களுடைய நிலத்தை வந்து எந்த காரணத்துக்கும் யாரும் ஜப்தி பண்ண முடியாது. சட்டத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கும், உங்களுடைய லேண்டு எந்த காலத்திலையும் பறி போகாது. கான்ட்ராக்டில் ஒரு பிரச்சனை, அதை தீர்க்கறதுக்கு 3 முறை கொடுத்துருக்கோம். சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டு, கோர்ட்டு, கலெக்டர், அதுக்கு ஒரு கமிட்டி போடணும். கமிட்டியில் 2 பக்கம் ஆளுகளும் இருக்கணும். 30 நாளுக்குள்ள தீர்வு கொடுக்கணும். எல்லாத்தையுமே ஒரு ஒரு விஷயமா நாம ஆணித்தரமா பேசியிருக்கோம். இதில் ஏமாற்றுதல் அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்க, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்து 2020 தான் சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. 6 வருஷம் கழிச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன் 6 வருஷம் கழிச்சு கொண்டு வந்திருக்கோம்? நம்ம நாராயண ஐயா சொன்ன மாதிரி இந்த 6 வருஷம் விவசாயிகளை நாம தயார் செஞ்சோம், ப்ரிப்பேர் பண்ணோம். 2014 ஒரு ஒரு விஷயமா தெளிவுபடுத்தி கொண்டு வந்தோம். நீங்கள் போடுற யூரியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் 2013 வந்து ஐயா சொன்ன மாதிரி 3-3 மட்டும் இருந்தது. இப்போ 21 உணவுப் பொருட்களுக்கு கொடுக்குறோம். 2018 விவசாயிகளை தயார் செஞ்சோம், நல்லா போய் பயிர் செய்யுங்க. 3வது என்ன பண்ணோம், உங்களுடைய விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஒன்றுன்னா கொண்டு வந்து விவசாயிகள்கிட்ட ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து உண்மையாலுமே நம்ம விவசாயம் பண்ணலாம், நம்ம பையன் விவசாயம் செஞ்ச வந்தால் குலைக்க தெரியாதவன், ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு சமூகத்தில் இந்த 1 மாசமாக எல்லாரும் பேசுறது விவசாயம் விவசாயம் விவசாயம். அது வெற்றி இல்லைங்களா? அது நரேந்திர மோடி அவர்கள் செஞ்ச வெற்றி இல்லைங்களா? எனக்கு தெரியும், நல்லசாமி ஐயா வந்து நான் முந்தனை கரூர் கூட்டிகிட்டு போயிருந்தேன், எங்களுடைய அறக்கட்டளை ஐயாவை பேச வச்சேன், 3 இடத்துல பேசினாங்க. நீங்கள் அரவக்குறிச்சியில் நம்ம அறக்கட்டளை நடத்துறவருக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகலீங்க ஐயா. அந்த தம்பிக்கிட்ட போய் ஏன் கல்யாணம் ஆகலின்னு கேட்டால் எனக்கு ராகு கேதுன்னு சொல்ல மாட்டார். நான் விவசாயிங்கன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? ஏன்னா இதுதான் விவசாயின் அவள நிலை. 70 வருஷமா 75 வருஷமா பேருக்காக எலெக்ஷன் அறிக்கையில் மட்டும் விவசாயிக்கு வந்து கடன் தள்ளுபடி, விவசாயிக்கு இது பண்ற. நம்மளுடைய அரசு 6 வருஷங்களா படிப்படையா, அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பா. ஏன்னா நீங்க நேரா வந்து 8வது படிக்கட்டு தாண்ட முடியாது, நம்ம யாரும் சூப்பர் ஹீரோ கிடையாது. முதல் படிக்கட்டு, 2வது படிக்கட்டு, 3வது படிக்கட்டு, படிக்கட்டு படிக்கட்டா கொண்டு வந்து 2020 விவசாயிகள் மேல் முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனி வந்தா உட்கார்ந்து பேசுவீங்க, நீங்க விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கம் கூட்டுறவு முறையில் நடத்துவீங்க, நீங்க நல்ல விஷயத்தை தரமான பொருள் உற்பத்தி செஞ்சு சண்டை போட்டு அதுக்கான ரேட்டை வாங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு 6 வருஷம் ஆச்சு. அதனால தான் 2014 கொண்டு வரலீங்க, 2015 கொண்டு வரல, 2020 இவங்க சொன்ன மாதிரி இப்பதான் பட்டாசே ஆரம்பிச்சிருக்கு. 2021, 2022, 2023, 2024 பட்ஜெட் நம்ம கிட்ட இருக்கு. 4 பட்ஜெட்லையும் விவசாயிகளுக்கு நம்மளுடைய மோடி அவர்கள், நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு நீங்க பாருங்க. ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க, கரும்புக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு சட்டத்தை நாங்கள் தளர்த்துறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிதியமைச்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நான் எடுத்துருவோம். 2024 வரும்போது விவசாயம் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு ஐடி கம்பெனி, எப்படி வந்து டாக்டர், எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி இயந்திர உற்பத்தி செய்யறேன்னு சொல்ற மாதிரி விவசாயிக்கு தான் முதல்ல பொண்ணு கொடுக்குற நிலைமை வரும். இவ்வளவு இன்ஜினியர் இவ்வளவு அக்ரிகல்ச்சர் காலேஜ், எத்தனை பேர் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க, எல்லாரும் விவசாயம் செய்யறது பயப்படுறாங்க. ஏன்னா விவசாயம் செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க, அதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே இருக்கு. நீர் மேலாண்மை இருக்கு, நீரை முதல்ல தரத்தை உயர்த்தணும், கீழே இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் டேபிளை ஏற்றணும், நீங்க சொன்ன நதிநீர்ல பிரச்சனை இருக்குது. ஒன்னொன்னா 70 வருஷமா செஞ்சு குழப்பி விஷயம் வச்ச விஷயத்த 6 வருஷத்துல எவ்வளவு முன்னாடி போயிட்டோம், அப்படித்தான் நீங்க பார்க்கணும். அதனால இதை தண்ணி சட்டமா பார்க்காது, இதை ஒரு கோர்வையா பாருங்க. நம்ம 6 வருஷமா கொண்டு வந்த ஒரு சட்டமும் வந்து ஒரு கோர்வை. பஞ்சாப்ல உங்களுடைய மத்திய அமைச்சரவையில பங்கேற்ற ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டாரு, அந்த அமைச்சரே போய் பஞ்சாப்ல தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்றாமே நீங்க கேட்கலாம். பஞ்சாப் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த மாநிலத்தில் இப்ப அண்ணன் வந்து கோதுமை உற்பத்தி பண்றாரு, இவரு போய் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஏதாச்சும் ஒரு மண்டிக்கு போய் கோதுமையை வித்தாருன்னா அண்ணனுக்கு 100 ரூபா கொடுக்கணும்னா 8000 ரூபா புடிச்சுக்குவாங்க. 8 ரூபா 50 பைசா புடிச்சுக்கிட்டு தான் அண்ணனுக்கு 91 ரூபா 50 பைசா கொடுப்பாங்க. அந்த 8000 ரூபா யாருக்கு போதுங்க? 8 ரூபா 50 பைசால 6 ரூபா பஞ்சாப் அரசுக்கு போகுது, 2000 ரூபா மிடில் மேனுக்கு போகுது, 8000 ரூபா காலி உங்களுக்கு. அதுதான் ஐயா சொன்ன 2350 கோடி ரூபா. 6 ரூபாய் பஞ்சாப் அரசுக்கு வருமானம், 530 கோடி ரூபா மிடில் மேனுக்கு வருமானம், 8.5% கமிஷன். தமிழ்நாட்டில் 45 நாள், தமிழ்நாட்டில் 1%, 2%, எல்லா ஸ்டேட்லையும் ஒரு கமிஷன் இருக்கு. இப்ப நம்ம வந்ததுக்கு அப்புறம் அந்த கமிஷன் முறை எடுத்தாச்சு. நேரடியாக போய் வீங்க, 1 ரூபா கூட கமிஷன் கொடுக்காதீங்கன்னு நம்ம சொல்றோம். எதற்காக அக்காலிதல் அவங்களுக்கு போகிறது? ஏன்னா இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இங்கதான் இருக்கு. அந்த 8000 ரூபா கமிஷன்ல ரூரல் டெவலப்மெண்ட் செஸ் ஒன்று இருக்கு, அதாவது விவசாய மண்டி எங்க இருக்கோ சுத்தி இருக்கிற ஏரியால நாங்க போய் இம்ப்ரூவ் பண்றதுக்கான செஸ்ஸையும் உங்ககிட்டயே வாங்கிக்கிறாங்க. அதை வந்து கட்சி பேர்ல போய் ஒரு பணியை செஞ்சுட்டு எங்க கட்சி தான் செஞ்சிச்சுன்னு ஓட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டியை வச்சு பஞ்சாபில் நடக்கிறது ஓட்டு அரசியல். ஏங்க மோடிஜிக்கு எனக்கு எனக்கு பயம், 303 MP இருக்காங்க, நீங்க வந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன், என்னை விட்டுருங்க. எப்ப சொல்றீங்க? விவசாய மசோதா ஆர்டினன்ஸ் போட்டோம், எப்ப போட்டோம்? ஜூலை 20ஆம் தேதி போட்டோம். அதே கேபினெட்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க ஒத்துக்கிறீங்க, நீங்க ஆமான்னு பேசுறீங்க. ஜூலை ஃபுல்லா கவர்மெண்ட்ல இருக்கீங்க, ஆகஸ்ட் ஃபுல்லா கவர்மெண்ட்ல இருக்கீங்க, செப்டம்பர் ஃபுல்லா கவர்மெண்ட்ல இருக்கீங்க. அதற்கப்புறம் வந்து விவசாய மசோதா தப்புன்னு சொல்றீங்க. இதுல இருந்தே புரியுதா இது அரசியலா இல்ல உண்மையாலுமே விவசாயிகளுக்காக பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அகாலிதள் அவங்க பேசுறாங்களான்னு? அதனால தயவு செஞ்சு பஞ்சாப்ல யாரோ ஒரு டிராக்டர் எடுத்துட்டு போய் எரிச்சாங்க, ராகுல் காந்தி சோஃபாவில் உட்காந்துட்டு போனாரு, பஞ்சாப்ல டிராக்டர்ல ராலி போறாங்க, அது வந்து ஓட்டு அரசியல். 75 காலமாக இந்தியாவில் நடந்து கொண்டு வந்த ஓட்டு அரசியலை வந்து இப்ப நம்ம முறியடிக்கிறோம், ஒன்னொன்னா முறியடிக்கிறோம். லாஸ்ட் முக்கியமான விஷயம், விவசாயிகளுக்காக நடந்து கொண்டிருக்கிற ஓட்டு அரசியலை முறியடிச்சிட்டோம். மகாராஷ்டிரா அதே விஷயம், பெரிய 7 டைம் MP, ஒரு பெரிய குடும்பம், அவங்களுடைய கசின் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், பொண்ணு வந்து MP, அப்பா வந்து 7 முறை MP, அவங்க தான் இந்தியன் அரசியலே நாங்கள் தான் ஆட்டி வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப். விவசாயிகளை வச்சு ஓட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்களும் இது மூலமாக காணாமல் போயிடுவாங்க. எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோங்க, ஒரு வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வரக்கூடாதுன்னா சூரிய ஒளியை உள்ள விட, நீங்கள் சூரிய ஒளியை உள்ள விட்டீங்கன்னா கரப்பாம்பூச்சி ஓடி போயிடும். இந்த விவசாய சட்டம் அப்படிங்கிறது நாம் உள்ள வர்ற சூரிய ஒளி, இனிஷியலாக அவங்களுக்கு பகர் கண்ணு கூசும், காலங்காலத்தில் எந்திரிச்சு அந்த ஜன்னலை திறந்து வச்சிங்கன்னா கண்ணை கூசும், இனிஷியலாக எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும். பட் உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளியில் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும், கிடைக்குது, வைட்டமின் சிலேருந்து எல்லாமே கிடைக்குது. உங்களை சுற்றி இருக்கிற கரப்பாம்பூச்சிகள் ஒரு கரப்பாம்பூச்சியாக ஓடி போயிடும், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. உண்மையாலுமே விவசாயிகளுக்காக
மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்க. லாஸ்ட் மத்திய பிரதேசம் ஒரே ஒரு நிறுவனம் இந்தியன் டொபேக்கோ கம்பெனி ஐடிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. விவசாயிகளுக்கு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல எப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை ஏற்படும் இந்த கம்பெனி வச்சு சொல்றேன். நீங்க சாப்பிடக்கூடிய உங்க வீட்டில் பூரி போடுவீங்க, சப்பாத்தி போடுவீங்க, நீங்க எல்லாமே என்ன சொல்லுவீங்க, ஐடிசியோட ஆசீர்வாத அட்டா வாங்கிட்டு வா, அந்த பேக்கெட் வாங்கிட்டு வா, அதுல பூரி போட்டா தான் அப்படியே புது புது புதுன்னு வரும் இல்லைங்களா. நீங்க எல்லாரும் அதான் போய் வாங்குறீங்க, நல்லா இருக்கும். ஐடிசி எங்கிருந்து வாங்குறாங்க, மத்திய பிரதேசம் நேரடியாக விவசாயிகள்கிட்ட போய் கொள்முதல் பண்ணி அதுதான் உங்களுக்கு பாக்கெட்டா வருது. ஐடிசி என்ன பண்றான், இ சோப்பல் மண்டின்னு வச்சிருக்கான். இ சோப்பல் எங்க விவசாயிகிட்ட வாங்குறானோ அங்கேயே பெரிய ஒரு அஞ்சாறு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டி வச்சிருப்பான். விவசாயிகள் நேராக வந்து அவங்களுடைய கோதுமையை கொடுக்குறாங்க, அங்கேயே காசை வாங்கிக்கிறாங்க, நேராக பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போகிறாங்க, உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பொருள் வாங்கிக்கிறாங்க, டூ வீலர் பைக்கும் அங்கேயே விற்கிறாங்க. ஏன்னா ஒரே இடத்துல விவசாயி காசு, ஒரே இடத்துல விவசாயிக்கு பொருள். இது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் ஐடிசிங்கிற ஒரே கம்பெனி இ சோப்பல் 15 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நம்ம கார்பரேட்னாவே தப்பாக பார்க்கணும், தப்பான கார்பரேட்டர்கள் தப்பான கட்சியில் இருக்கிறதுனால தான் உண்மையான சுகுணாவோ, உண்மையான சக்தி மசாலாவோ, உண்மையான மேரிகோவோ, உண்மையான பத்தஞ்சலியோ, உண்மையான டாட்டோவோ மக்களை வந்து வெறுக்க வைக்கணும்னு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் அனைத்தனால இங்கே வந்து நம்மளுடைய மோடி அரசின் அவர்களுடைய 3 விவசாய சட்டங்களை எப்படி ஆதரித்து நீங்கள் வந்து பொறுமையாக 2.5 மணிக்கூட கேட்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் 4 பேர்த்த போய் சொல்லணும். மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்படி மாறப்போகுது. 2 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையில் மோடிஜி அவர்கள் சொன்ன மாதிரி, பரேலியில் சொன்னார் 2017 விவசாயிகள் அவர்களுடைய வருமானம் வந்து இரட்டிப்பாகிற வரைக்கும் இந்த அரசு சும்மா இருக்காது. நாங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பு பண்ணுறக்கான முயற்சி. ஏங்க எலெக்ஷனில் வந்து நாங்கள் அடமான வைங்க, நாங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறது எவ்வளோ ஈஸிங்க. இதுதான் கஷ்டமான வேலை. ஊரெல்லாம் கூட்டம் போட்டு நாராயண் திரிபாதி அவரை 4 மணிக்கு எழுப்பி சென்னையிலிருந்து அவர் இங்கே கொண்டு வந்து நம்மளுடைய நாகராஜன் ஊரெல்லாம் ஊரெல்லாம் சுத்துங்கன்னு சொல்லி நம்மளுடைய கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இது பாஜக வந்து அரசியல் கட்சி மாதிரியே செயல்படலைங்க. உண்மை பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை ஊரெல்லாம் போய் சொல்றோம், நோட் எடுத்துட்டு பெண் எடுத்துட்டு போய் கையெழுத்து போடுவோம், விவசாய சட்டம் ஊரெல்லாம் போடுறோம். யாராச்சும் அரசியல் பேசுறாங்களா? ஏன்னா அரசியல் பேசுறதுக்கு நேரமே இல்லை யாரும். திரிபாதி அவர்களுக்கோ நாகராஜன் அவர்களுக்கோ எனக்கோ பாயிண்ட்மெண்ட்னுக்கோ சிவசுப்பிரமணியனுக்கோ யாருக்கு இல்லை. இது அரசியல் கட்சியே இல்லாம சமூகத்துக்காக செயல்படுற இயக்க மாதிரி தான் தமிழ்நாடு பாஜக இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் திருப்பி திருப்பி அதை திரிச்சு திரிச்சு மீடியாவை வச்சு பொய் சொல்லு, எங்க வேலையா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போறோம். பட் முதல் முறையா எங்களோட உழைப்புக்கு என்ன ஊதியம் கிடைச்சிருக்குன்னா, சாதாரண மக்கள் எல்லாமே வெளியே வந்து சொல்றான் உண்மையாலுமே மோடி ஐயா நல்லவர்கள் தாங்க, இவங்க 2019 எலெக்ஷன்ல ஏதேதோ பொய் சொல்லி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சில எம்பியை நம்ம டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கோம். நாம் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் அதாங்க. ஸ்மார்ட் சிட்டிங்கிறீங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ஸ்கீமும் வர மாட்டேங்குது. கவர்மெண்ட் கொடுக்குற காமன் ஸ்கீம் வருது, எம்பி போய் சண்டை போட்டு எதுவுமே வாங்க மாட்டாங்க. நம்ம எம்பி அங்கே போனோடனே பார்லிமெண்ட் கதவு எப்படா திறப்பான உட்காந்துருக்கான், நேராக கேன்டீன் போகிறோம் சாப்பிட்றாங்க, அங்கே வெளியே நம்ம காந்தி அவர்களின் சிலை இருக்கு, எதற்கு எடுத்தாலும் ஒரு கருப்பு சட்டையை போட்டுட்டு போய் கையில் உணவு வச்சு ஆர்ப்பாட்டம். எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க, ஹிந்தி திணிக்கவே இல்லை இல்லைங்க, திணிக்கிறான்னு சொன்னாங்க ஓட்டு போடுவாங்க. நீ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுற, அது புதிய கல்விக் கொள்கை சரியில்லைங்க, எதுக்கே சரியா அப்புறம் நாங்கள் நடத்துகிற ஸ்கூலுக்குலாம் பிரச்சனை ஆயிருங்க, எதுக்கே வந்து நம்மளுடைய விவசாய சட்டத்தை நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, சொன்னால் தாங்க ஓட்டு போடுவாங்க, நாங்கள் என்னங்க பண்ணியிருக்கோம், எதுவுமே பண்ணலையே. இதுதான் தினநித்தியம் தமிழக எம்பி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்கள் ஊர் எம்பி எடுத்துக்கிறேன், உங்கள் ஈரோடு எம்பி அவர்கள் எடுத்துக்கிறேன், இந்த மண்ணின் மைந்தர் எடுத்துக்கிறேன். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நெல் கொள்முதல் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு போதி நெல் ஒரு ஏக்கரில் ஒரு பத்து போதி ஒரு ஈரோட்டில் வளமையான ஒரு பிரதேசம், ஒரு போதிக்கு 5000 ரூபா கொடுக்குறோம், 10 போதிக்கு 50000 ரூபா நெல் கொள்முதல் பண்ணுற. நீங்கள் தயவு செஞ்சு ரோட்டுக்கு போய் பாருங்கள், நெல் கொள்முதல் நிலையத்தில் வியாபாரிகள் கொடுக்குற நெல் உள்ள போதா, சாதாரண விவசாயிகள்லேருந்து வியாபாரிகள் வாங்கி உள்ளே கொடுக்குறாங்களா, அரசாங்கம் 5000 ரூபாய் ஒரு போதி கொடுத்தாங்கன்னா 90% வியாபாரிகள் தான் நெல்லை போய் உள்ள திணிக்கிறாங்க உங்ககிட்ட வாங்கி. பட் உங்களுக்கு 3500, 3700, 3900 வருது, அவன் 5000 ரூபா வாங்கி. ஈரோடு இடத்துலீங்க வேற எதுவுமே நாங்கள் சொல்ல வேண்டாம், நெல் கொள்முதல் மட்டும்
எப்படி பண்றாங்கன்னு பாருங்க பாருங்க அதுலயே தெரிஞ்சிரும் இந்த மிடில் ஏஜென்ட் வெச்சிக்கிட்டு எப்படி உண்மையான விவசாயிக்கு வரக்கூடிய பணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்காம அவங்க எடுத்துக்கறாங்க சோ எங்களின் மேல் நம்பிக்கை இருக்கட்டும் நாங்கள் அரசியல் கட்சியாக யாரும் பேசுனீங்க எல்லாருமே விவசாயத்தை பத்தி பேசுறோம் விவசாயிகள் உங்களை மாதிரி அந்த தாய் சொன்னாங்க அந்த அருமையான தாய் வந்து சொன்னாங்க ஐயா நான் ரேஷன் கடை போறேங்க ஐயா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க ஐயா பண்ணுங்க தாய் உங்களுக்காக மோடிஜி பண்ணது இது காரணம் என்னன்னா இது பண்ணதுக்கு அப்புறம் 42 லட்சம் ரேஷன் கார்டு காணாம போயிடுச்சு அவன் ஐயா சொன்ன மாதிரி எல்லா பேர்ல என் பேர்ல மோடிஜி பேர்ல ஏன்னா இந்தியாலேயே மகாத்மா காந்தி மேல போய் ஒரு சர்டிபிகேட் நீங்க 500 ரூபாய் தாசில்தார்ட கொடுத்தா வாங்கி வந்துடலாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்காருன்னு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் வாங்குற ஊருங்க சோ மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் டெக்னாலஜி கொண்டு வந்து இந்த மாதிரி போலி ஆட்கள் ஒரு ஒருத்தர துரத்துறாங்க உண்மையாலுமே உங்களுக்கு கஷ்டம் நடந்திருந்தால் நம்மளுடைய தலைவர் இருக்காரு நிச்சயமாக சரி செஞ்சு கொடுப்பங்க தாய் நீங்க வெளியே போய் சொல்லணும் தாய் 42 லட்சம் போலி பேரை கண்டெடுத்தாச்சு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு ஒருத்த பேர்ல 7 இதெல்லாம் உங்களுக்கு வர பணம் தானுங்க உங்களுக்கு வர அரிசி தானுங்க உங்களுக்கு வர சக்கரை தானுங்க நீங்களே பாருங்க மோடி ஐயா வர்றதுக்கு முன்னாடி பையில வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம் மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் April 1st நவம்பர் 30th வரைக்கும் ஒருத்தருக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு வீட்டுல 4 பேர் இருந்தா மூட்டையில தூக்கிட்டு வந்துருக்காங்க மூட்டையில போய் மூட்டையில தூக்கிட்டு வந்துருக்காங்க யாருமே பையில தூக்கிட்டு வரல காரணம் என்னன்னா கடைக்கோடியில் இருக்கும் ஒரு சாதாரண பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஆட்சி செய்யக்கூடியதான் நம்ம பாஜகவின் சிறப்பு அம்சமே ஆனால் நீங்க அதே பாஜகவை தமிழ்நாட்டு கொண்டு வரும் இது நம்ம மயக்கம் மட்டும் பேசுறோம் ஐயோ டெல்லிக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு மோடி வேண்டாம் எங்க 21 மாநிலம் 303 MP கொடுத்துருக்காங்க நீங்க தயவு செஞ்சு மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க ஈரோடு தான் எங்களை எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 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 கூட்டத்துக்கும் 2000, 3000, 5000, 10000, 15000 அவ்வளவு பேர் வர்றீங்க புதிய கல்விக் கொள்கை மற்ற அந்த மண்டபமே அடிச்சு போச்சு கலெக்டர் ஃபோன் பண்ணி சொல்றாரு கேஸ் பண்ண மாட்டேங்க இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு கூட்டம் வருதுங்க என்னங்க பைக் ராலின்னு 500 பைக் வருதுங்க இப்ப நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டேன் இப்ப கூட நான் பழனிக்கு போறேங்க 5000 பேர் கட்சியில சேர்றாங்க 5 மணிக்கு போலீஸ் துறையில இருந்து போன் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா கூட்டம் சேர்த்தாதீங்க நாங்க யாரும் கூட்டமே சேர்த்துலீங்க நாங்க உண்மையாலுமே 100 சேர் 200 சேர் எல்லாம் போட்டிருக்கோம் அவங்க எல்லாம் வலுக்கட்டாயமா உள்ள வந்து கட்சியில சேரன்னு உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல அரசியல் கட்சியில மக்கள் சேர்ற ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் வரைக்கும் சேர்றதே அதே மாதிரி இளைஞர்கள் இருக்கிற ஒரே கட்சி மிச்ச ஊர்ல போய் பாருங்க எவ்வளவு இளைஞர்கள் துடிப்பா பேசுறாங்க ஒரு ஒரு பள்ளியின் தாளாளர் அற்புதமாக உரையாற்றிய அண்ணன் எல்லாரும் துடிப்பா பேசுறீங்க நாடு நல்லா இருக்கணும் மிச்ச இடத்துல போய் பாத்தீங்கன்னா அப்படியே தள்ளாடி கஷ்டப்பட்டு நடந்து வருவாங்க யாரு கேட்டீங்கன்னா நான் 1960ல இருந்து கட்சியில சேர்ந்து கிளை செயலாளர் இருக்கிறேன் ஏன்னா ஒரு கிளை செயலாளராக மட்டும்தான் இருக்க முடியும் நீ யாருப்பா எந்த கட்சிப்பா அண்ணே நான் 1970ல இருந்து வந்தேன் போஸ்டர் மட்டும் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கேன் அப்பப்ப கொடி கட்ட சொல்லுவாங்கன்னே கொடி கட்டுவேன் நம்ம கட்சி அப்படி இல்லைங்க பாயிண்ட் பண்ணி என்ன உழைப்புனால மத்தியில பார்வையாளராக இருக்கார் உழைப்புனால தலைவரா இருக்கார் உழைப்புனால விவசாய அணி தலைவரா இருக்கார் உழைப்புனால நம்மளுடைய முக்கியமான இந்தியால நோட் பண்ணக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர் உழைப்புல வந்தவங்க ஏன்னா நம்ம கட்சி வந்து உழைப்பு அங்கீகார் அதனால நீங்க எல்லாருமே கூட்டம் வந்தோம் பேசணும்னு நினைக்காதீங்க நம்ம அரசியல் அதிகமாக பேசவில்லை பாஜகவுக்கு மோடிஜிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நிச்சயமாக நீங்க கொடுக்க வேண்டும் அற்புதமான கூட்டம் அருமையான கூட்டங்க நீங்க ஏற்பாடு பண்ண எல்லாத்துக்கும் பெரிய நன்றிகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக கிராம பெண்கள் தினம் இல்லைங்களா இன்னைக்கு பெண்களுக்கான நாள் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெண்மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2008ல உலக ஃபுல்லாக எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துச்சு இந்தியாவில் மட்டும் நடக்கலை அப்போ இருந்த நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு இந்தியாவில் பெண்கள் இருக்கும்போது நடக்காதுங்க அவங்க தான் சின்ன சின்ன பெட்டிக்குள்ளே பணத்தையெல்லாம் போட்டு சேகரித்து வைப்பாங்க பெண்கள் தான் உண்மையாலுமே சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க சேமிக்கணும்னு நினைப்பாங்க வீடு கட்டணும்னு நினைப்பாங்க டாய்லெட் கட்டணும்னு நினைப்பாங்க நம்ம நாடு முன்னேறியது பெண்களால் அதனால தான் மோடிஜியோட முத்ரா திட்டம் முத்ரானா நம்ம லோன் கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் 64% பயனடைஞ்சவங்க பெண்கள் தமிழ்நாட்டில் 55 லட்சம் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம் ஸ்வச்ச பாரத் தூய்மை பாரதம் அதிகமாக பயனடைந்தவர்கள் பெண்கள் உஜ்வாலால கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம் எந்த தாயுமே ஊதுகுழலை வச்சு அம்மா உங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்கா இல்லைன்னா வாங்கணும் நீங்க உங்களுக்காகத்தான் கேஸ் சிலிண்டர் நம்மளுடைய மோடி அரசு கொடுக்குறாரு உஜ்வாலா நீங்க ஊதுகுழலை வச்சு ஊதக்கூடாது உங்களுக்காக ஸோ அப்படிப்பட்ட பெண்களை கௌரவப்படுத்தும் பாஜக அரசு இன்னைக்கு உலக கிராம பெண்கள் தினத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அனைத்து பெண்மணிகளுக்கும் அனைத்து பெண்களும் சமுதாயத்தில் இதே மாதிரி சிறப்பாக நீங்கள் வாழ்த்தி உங்கள் அன்புக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி